ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விளாக் லாஸ்ட் சண்டே அன்றைக்கி எடுத்தது. சாட்டர்டே நைட் தான் வந்து ஊருக்கு கிளம்பணும். ஸோ வீட்டில் கிளம்பும் போதே வந்து 9 மணிக்கு மேலே இருக்கும், அதனால் ரீச் ஆகிறதுக்கு வந்து லேட் நைட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, தாராபுரத்துக்கு பக்கத்தில் ஹஸ்பண்டோட சித்தி ஊர் இருக்குது, அதாவது எனக்கு அத்தை. ஸோ அவங்க ஊருக்கு தான் வந்திருக்கோம். சண்டே மார்னிங் எந்திரிச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில் வந்து போயிட்டு வரலான்னு கிளம்பணும். நானும் அத்தை பொண்ணு மட்டும்தான் வந்து போயிட்டு வந்தோம். வீட்டிலருந்து 6-7 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து போயிட்டு வரலான்னு நேரமே எந்திரிச்சு கிளம்பி போயிட்டு வந்தோம். நாங்கள் வீட்டில் கிளம்பும்போது 8:30 அந்த மாதிரி தான் கிளம்பணும். ஸோ அப்போவே வந்து நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. பட் அதே நேரம் வந்து வில்லேஜ் சைட் அப்படிங்கிறதுனால பனியாகவும் வந்து இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து அவங்க ஊருக்கு பக்கத்தில் டேம் இருக்கிறதுனால நைட்டும் காலையிலையும் வந்துட்டு நல்ல பனியாக இருந்தது, குளிர் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் கோயில் பக்கத்தில் வந்து வந்துட்டோம். இந்த கோயில் வந்து நல்ல ஸ்பேஸ் விட்டு பெரிய கோயிலாக கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய சாமி சிலைகளும் வந்து வச்சுருந்தாங்க. ஃபங்க்ஷன் வச்சா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக மண்டபம் அந்த மாதிரியும் தனியாக வந்து கட்டியிருந்தாங்க. வந்து சாமி சிலை இந்த மாதிரி குடிசை மாதிரி போட்டு அதில் தான் வந்து சிலை வச்சு கும்பிட்டுருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்க்க அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த கோயில் உள்ள வந்து நிறைய மரம் இருந்துச்சு, தென்னை மரம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி இருந்தது. அவங்க எதையுமே வந்து வெட்டாமல் அழகாக வந்து கோயில் அந்த காம்பவுண்ட் வால் வந்து கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுக்கப்புறமா வீட்டில் வந்து வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வெளியே உட்காந்து நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அங்கே வந்து நாய்க்குட்டி ஒன்று வளர்த்துட்ருக்காங்க. ஸோ நாங்கள்லாம் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அது எங்கள் கூட வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த நாய்க்குட்டி வந்து இந்த மாதிரி நம்ம கை கொடுக்க சொன்னால் வந்து அதோடய காலை தூக்கி நமக்கு வந்து ஷேக் ஹேண்ட்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு. நல்லா க்யூட்டாக அழகாக இருந்தது. அப்புறமா மதியமாக சாப்பிட்டுட்டு எல்லோரும் வந்து கொஞ்சம் நேரம் தோட்டம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ வெயில் நல்லா அடிச்சிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதுனால கிணத்துல தண்ணி வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ நீச்சல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோட்டம் போனோம். ஸோ தோட்டம் வந்து ரொம்ப தூரம் கிடையாது. வீட்டிலருந்து ஜஸ்ட் நம்ம வந்து 1.5 கிலோமீட்டர் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கேருந்து வந்து நடந்தே போய்க்கலாம். தோட்டத்தில் வந்து நிறைய கோழி வளர்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி கூண்டு மாதிரி செட் பண்ணி அதில் தான் வந்து வளர்த்துட்ருக்காங்க. இந்த கூண்டில் கோழி வந்து அடை வச்சுருந்தாங்க. முட்டை வச்சதுக்கப்புறமா குஞ்சு பொறிக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி முட்டையெல்லாம் வச்சு அது மேலே வந்து கோழி வந்து படுக்க வச்சுருவாங்க. ஸோ இதிலேருந்து தான் வந்து நமக்கு குஞ்சு பொறிச்சு வரும். நாங்கள் எடுத்து பார்க்கும்போது அந்த முட்டையிலேருந்து 2 குஞ்சு வந்து அந்த கூடக்குள்ளே வந்து இருந்துச்சு. இன்னும் பேலன்ஸ் இருக்கிற முட்டை எல்லாமே அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா வந்துட்டு பொறிக்க ஸ்டார்ட் ஆகும். ஏ வந்து கிணத்துக்கு போகலான்னு தோப்புக்குள்ளே வந்து நடந்து போய்கிட்டு இருந்தோம். இருக்கிற கிணத்துல நிறைய வந்து மீன் இருக்கும், நமக்கு வந்து பார்த்தாவே தெரியும். நான் வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்தேன். ஸோ தெரியும் வந்து நினைக்கிறேன். கருப்பு கலராக வந்து இருக்குது. நம்ம கிட்ட போனோம் அப்படின்ல, அப்படி இல்லைனா பேசணும் அப்படின்னா வந்து உடனே அது வந்து தண்ணிக்குள்ளே போயிடும். 2 கிணறு இருக்குது. 2லேயுமே தண்ணி வந்து நல்லா மேலே வரைக்கும் இருந்துச்சு. ஸோ டேம் பக்கத்தில் அப்படிங்கிறதுனால கிணறெல்லாம் வந்து ஃபுல்லாக தான் தண்ணி இருந்துச்சு. 2லேயுமே மீன் அதிகமாக இருந்தது. தண்ணிக்குள்ளே வந்து இருக்கும்போது கரெக்டாக வந்து கவர் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குது அப்படின்னு.
ஸோ நாங்கள் சும்மா வந்து ஸ்டெப்பில் உட்காந்து காலை மட்டும் நினச்சிட்டு இருந்தோம், நீச்சல் அடிக்கல. ஸோ ஹஸ்பண்டும் அவங்க தம்பியும் மட்டும் வந்து கிணத்துக்குள்ளே இறங்கினாங்க. அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் அன்னைக்கு நைட்டே வந்து ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டோம். ஸோ நான் வந்து ஆன்லைனில் பணியாரக்கல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், காஸ்ட் டைமில் தான் 9 குழி இருக்கிற மாதிரி. ஸோ ஆஃபரில் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால ஆர்டர் போட்டிருந்தேன், அது வந்து வந்துருச்சு. இது வந்து நம்ம எப்படி பழக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பணியாரக்கல் வந்து இண்டக்ஷன் பேஸ்டு தான் வந்து நான் வாங்கினேன். ஸோ குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இதை வந்து எப்படி பழக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம பார்சல்லிருந்து பணியாரக்கல் எடுத்ததும் நல்லா சோப் போட்டு வந்து அதை வாஷ் பண்ணிடணும். ஸோ அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி சாதம் வடித்த கஞ்சி வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பணியாரக்கல் வந்து ஊற வைக்கிறதுக்காக. கஞ்சி கம்மியாக இருந்தாலும் வந்து பரவாயில்ல, அது கூட இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் ஊற்றி பணியாரக்கல்ல வந்து மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி வந்து வச்சு வச்சிடலாம். நான் வந்து ஈவினிங் டைமில் வந்து இந்த மாதிரி ஊற்றி வச்சேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் வந்து இது இருக்கட்டும். இன்னைக்கு நைட்டு வந்து பள்ளியில் ஒரு ரிசப்ஷன் மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் போயிட்டுருந்தோம். முகூர்த்த நாள் அப்படிங்கிறதுனால கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் தைப்பூசத்துக்காக பாத யாத்திரை வரவங்க கூட்டமும் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் டவுனுக்குள்ளே கொஞ்சம் டிராஃபிக்காகவும் இருந்துச்சு. நாங்கள் போகிற மேரேஜ் ஹால் வந்து பழனி மலை அடிவாரத்தில் வந்து இருக்கிற ஒரு ஹால் தான். நான் வந்து காரை முன்னாடியே பார்க் பண்ணிட்டு மண்டபத்துக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டோம். கூட்டம் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறதுனால நம்ம உள்ளே போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது கார் எடுக்கிறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால முன்னாடியே வந்து நாங்கள் பார்க் பண்ணிட்டு போனோம். மேரேஜ் ஹாலுக்கு முன்னாடி நின்று வந்து பார்க்கும்போதே மலை அவ்வளோ சூப்பராக அழகாக தெரிஞ்சிச்சு. ஸோ மேலே வந்துட்டு அந்த ஓம் முருகா அப்படின்னு எழுதியிருக்கிறது வந்து அவ்வளோ கிளியராக வந்து தெரிஞ்சுது. கரெக்டாக நாங்கள் மேரேஜ் ஹால் முன்னாடி போகும்போது தான் மாப்பிள்ளை அழைப்பு வந்து நடந்துட்டு இருந்தது. ஒரு காரில் வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி மாப்பிள்ளை வந்து அதில் உட்கார வச்சு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் வந்து உள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வந்து அங்கேயே வந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் வந்து சாப்பிட வந்தோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் நின்று பேசிகிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட் ஒரு அண்ணா ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க, அவங்க பசங்க எல்லாருமே வெளியில் நின்று ஐஸ்கிரீம் அதுக்கப்புறமா பீடா எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ குட்டி பசங்க எல்லாருமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போனால் ஜாலியாக இருப்பாங்க, ஏன்னா அங்கே போய் வந்து நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், அந்த இடத்துல வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து இருக்காது. ஸோ அதனால் அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் கிளம்பும்போதே வந்து 10 மணி அந்த மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் ஒட்டஞ்சத்திரம் வந்ததுக்கப்புறமா ரொம்ப பனி குளிராக இருந்தது அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி சாப்பிட்டு போகலான்னு பேக்கரி வந்தோம். இருந்து 4 பேர் போயிருந்தோம், கூட வந்து கசின் வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்து காஃபி டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ கரெக்டாக வீட்டுக்கு வரும்போது டைம் வந்து 11:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அன்னைக்கு நைட்டு படுக்கிறதுக்கே 12 மணி மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த வீடியோ தான். ஸோ நான் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி பணியாரக்கல் வந்து நல்லா ஊற வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ ஒரு நைட் ஃபுல்லாக வந்து இது நல்லா ஊறி வந்து புளிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இப்போ நம்ம கழுவுனதுக்கப்புறமா அதில் வந்து தண்ணி கண்டிப்பாக இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு நம்ம துடைச்சிக்கலாம்.
காஸ்டைன் பாத்திரத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அதை வந்து உடனே வந்து துருப்பிடிச்சிரும். அதனால தண்ணி ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா துடைச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வில் இந்த மாதிரி கல்லை வந்து வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஹீட் ஆகணும். நம்ம கிளாத் வச்சு துடைச்சதுக்கு அப்புறமாவும் வந்து அதில் ஈரப்பதம் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டவ்வில் வந்து ஹீட் பண்ணுறோம். பணியாரக்கல் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு குக்கிங் ஆயில் வந்து இதில் இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டுக்கலாம். ஒரு கிளாத் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தொடச்சி விடணும். நம்ம ஆயிலை இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால கருப்பு கருப்பாக வந்து அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்துடும். ஸோ இதே மாதிரி 3-4 times வரைக்குமே நம்ம வந்து எண்ணெயை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தொடச்சி வந்து எடுத்துடணும். இந்த மாதிரி 4-5 times வந்து எண்ணெய் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா கல் வந்து நல்லா ஆற விட்டுறணும். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எகெயின் வந்து இதை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணி மறுபடியும் ஆயில் விட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இது நான்ஸ்டிக் மாதிரி வந்து ரியாக்ட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம பணியாரம் வந்து சுட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் ஊற்றி சுட்டி எடுக்கிற பணியாரம் மட்டும் நம்ம வந்து சாப்பிட வேண்டாம், அதுக்கப்புறமா ஊற்றுறது வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் ஜிடி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.